Maulaya salli wa sallim dabai manna badan ala habibika khairal khalqi kullihimi Maulaya salli wa sallim dabai manna badan ala habibika khairal khalqi kullihimi Muhammadu ஓம் சாய்ராம் சாய்ராம் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த தர்கா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புனேயில் இருக்குங்க. புனேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹஷ்ரத் பாபா ஜான் அவங்களுடைய தர்காவுக்கு வந்திருக்கோம். ஹஷ்ரத் பாபா ஜான் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூஃபி செயின்ட். சூஃபி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை மட்டும் நம்புகிறவங்க, இயற்கை தான் எல்லாமே அப்படின்றவங்க தான் சூஃபிஷம் இதெல்லாம் சொல்லுவாங்க. சூஃபிஷத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லணும். இவங்க ஒரு சூஃபி செயின்ட். ஹஷ்ரத் பாபா ஜான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு பக்கத்தில் தாங்க அவங்க ஒரு ஊர் இருந்துச்சு. அங்கே இருந்து அவங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பல லீலைகள் நம்மளுடைய ஹஷ்ரத் பாபா ஜான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம், சரிங்க இவங்க சூஃபி செயின்ட்டாக இருக்கலாம், இவங்களுடைய தர்காவை எதுக்கு காட்டுறீங்க பாபா பக்தர்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாபெரும் ஒரு அவதாரத்தை உருவாக்குறதுக்கு இவங்களுடைய பங்கு வந்து அதிகமாக இருந்திருக்கு. அவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா மெஹர் பாபா. மெஹர் பாபா அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அவதாரம். அந்த அவதாரம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இளமை காலத்தில் வந்து அவர் ஆன்மீகத்தை தேடி போகும்போது அவர் வந்து ஹஷ்ரத் பாபா ஜான் வந்து பார்க்குறாரு. பார்க்கப்போ பார்த்தீங்கன்னா மெஹர் பாபா வந்து ஒரு இளம் வயது ஒரு பாலகன். அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆன்மீகத்தை தேடி போகும்போது ஹஷ்ரத் பாபா ஜான் வந்து மெஹர் பாபாவை பார்க்குறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் இவர் பிற்காலத்தில் மிகப்பெரிய அவதாரமாக ஆக போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹஷ்ரத் பாபா ஜான் அவங்க ஞான திருஷ்டி மூலமாக அதை தெரிஞ்சுக்கிட்டு மெஹர் பாபாவை கூப்பிட்றாங்க. அப்போ இளம் வயதில் இருக்கிற மெஹர் பாபா வந்து ஹஷ்ரத் பாபா ஜான் கிட்ட போகிறாங்க. ஹஷ்ரத் பாபா ஜான் வந்து பார்த்திங்கன்னா தாய் உள்ளத்தோட அவங்களுக்கு வந்து முத்தம் கொடுக்குறாங்க. மெஹர் பாபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முத்தம் கொடுக்குறாங்க. முத்தம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உன்னுடைய புதையலுக்கான சாவி வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இல்லை, அந்த சாவி என்கிட்ட இல்லை, உன்னோட புதையலுக்கான சாவி வந்து ஷீரடியில் சாய்பாபா கிட்ட இருக்குது, நீ அங்கே போ அப்படின்னு சொல்கிறாங்க ஹஷ்ரத் பாபா ஜான். அதே போல் பார்த்திங்கன்னா மெஹர் பாபா வந்து ஷீரடிக்கு வராரு. லெண்டிபாகில் பாபாவை பார்க்குறாரு. அப்போ பாபாவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாபா வந்து பார்த்தீங்கன்னா இறைவனின் தூதுவனே வா அப்படின்னு சொல்லி மெஹர் பாபாவை கூப்பிட்றாரு. எவ்வளோ பெரிய வார்த்தைன்னு பாருங்கள், இறைவனின் தூதுவனே வா. அதே போல் அவரை வந்து உபாஷினி மகராஜ் கிட்ட அனுப்புகிறாரு. இப்படி மெஹர் பாபா வாழ்க்கையில் பாபா வந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கிய பங்கு ஹஷ்ரத் பாபா ஜான். மெஹர் பாபா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அவதாரமாகி பல லீலைகள் பண்ணார். அவருடைய ஆன்மீக வாழ்க்கை, ஆன்மீகத்துடைய அந்த கண்ணை திறந்து விட்டதே யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாபா தான். பாபா கிட்ட போ, அங்கே அவர் தான் உன்னுடைய புதையலுக்கான சாவி அப்படின்னு சொன்னது ஹஷ்ரத் பாபா ஜான். இந்த ஹஷ்ரத் பாபா ஜானுடைய தர்காவுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஏன்னா மெஹர் பாபா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவருடைய இதில் த ஃபைவ் பெர்ஃபெக்ட் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளுடைய மெஹர் பாபா வந்து ஒரு மிகப்பெரிய அவதாரமானதுக்கு பிறகு அவர் வந்து த ஃபைவ் பெர்ஃபெக்ட் மாஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறாரு. அந்த பெர்ஃபெக்ட் மாஸ்டர்ஸில் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹஷ்ரத் பாபா ஜான், உபாஷினி மகராஜ், நாராயண் மகராஜ், நம்மளுடைய தாஜுதீன் பாபா, நம்மளுடைய பாபா இவங்களெல்லாம் சொல்கிறார். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன த ஃபைவ் பெர்ஃபெக்ட் மாஸ்டர்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மெஹர் பாபா வந்து ஹஷ்ரத் பாபா ஜானை வந்து சொல்கிறாரு ஒன் ஆஃப் த பெர்ஃபெக்ட் மாஸ்டர். அதுக்கடுத்து நாராயண் மகராஜ், இவர் ஒன் ஆஃப் த பெர்ஃபெக்ட் மாஸ்டர். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷிர்டி சாய்பாபா, இவர் ஒரு பெர்ஃபெக்ட் மாஸ்டர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாஜுதீன் பாபா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூரில் இருக்கார், இவர் ஒரு பெர்ஃபெக்ட் மாஸ்டர். அதுக்கடுத்து உபாஷினி மகராஜ், இவர் ஒரு பெர்ஃபெக்ட் மாஸ்டர். இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மெஹர் பாபா வந்து த ஃபைவ் பெர்ஃபெக்ட் மாஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறாரு. மீண்டும் அடுத்த லீலாவில் பார்க்கலாம். ஜெய் சாய்நாத்.